நாட்டின் முன்னாள் பிரதமர்களின் சாதனைகளை விளக்கும் அருங்காட்சியகமான பிரதம மந்திரி சங்கரஹாலயாவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். தில்லி தீன்மூர்த்தி தோட்டத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் நாட்டின் அனைத்து 14 முன்னாள் பிரதமர்களின் வாழ்க்கை மற்றும் பங்களிப்புகள் மூலம் சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவின் வரலாற்றை எடுத்துரைப்பதாக அமையும். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மூலம் அமைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் இந்தியாவின் அனைத்து பிரதமர்களுக்கும் புகழ் சேர்ப்பதாக இருக்கும் என்று பிரதமர் அலுவலகம் நேற்று வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பழமையையும் புதுமையையும் தொடர்ந்து இணைப்பதாக அமைந்துள்ள சங்கரஹாலயா முன்பு தீன்மூர்த்தி பவன் என்று அழைக்கப்பட்ட பகுதியை பிளாக் 2 என்று புதிதாக அமைக்கப்பட்ட பகுதியுடன் இணைக்கிறது என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. முன்னாள் பிரதமர்களின் சாதனைகள், தொலைநோக்கு, ஆளுமை பண்பு ஆகியவற்றை இளைய தலைமுறையினருக்கு விளக்கி அதன் மூலம் அவர்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்துவதாக இது அமைந்துள்ளது. நாட்டையும் ஜனநாயகத்தையும் அடையாளப்படுத்தும் வகையில் தர்ம சக்கரத்தை இந்திய மக்கள் கைகளில் தாங்கியிருப்பது போல அருங்காட்சியகத்தின் லட்சணை அமைந்துள்ளது. கலந்துரையாடல் மற்றும் ஈடுபாட்டுடன் கவனிக்கும் உள்ளடக்கத்தை வழங்க தொழில்நுட்ப அடிப்படையில் அருங்காட்சியகம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். இந்த அருங்காட்சியகத்தில் 43 அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. 15,600 சதுர மீட்டரில் 2 தொகுதிகளாக அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகத்தை அமைக்கும்போது எந்த மரமும் வெட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.